குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் ஃபோர் ஜாமெண்ட்ரி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் எக்ஸசைஸ் 4.4 ஸ்டார்ட் பண்ணோம், ஓகேவா? சரி, அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் இன்னைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், தேர்ட் சம், நேம் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள்ஸ்க்கெல்லாம் நம்மளை நேம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஒன்னா என்ன நேம், அதே போல் ஆங்கிள் டூ, ஆங்கிள் த்ரீ, ஆங்கிள் ஒன் பிளஸ் டூ, இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ என்ன நேம், ஆங்கிள் டூ பிளஸ் த்ரீ, ஆங்கிள் ஒன் பிளஸ் ஆங்கிள் டூ பிளஸ் ஆங்கிள் த்ரீ, அதுக்கு என்ன நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஒன் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த ஃபிகரில் இதுதான் ஆங்கிள் ஒன், அங்கே போட்டிருக்கிறது தெரியுதா? அப்போ ஆங்கிள் ஒன்னுங்கிறது இதுதான். அப்போ எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, எல்லாமே ஆங்கிள் பியில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ பியை சென்டராக யூஸ் பண்ணி இப்போ நம்ம ரைட் பண்ணணும், ஓகேவா? சி பி டி இங்கே வரணும், ஏன்னா இதுதான் ஆங்கிள் ஒன், ஓகேவா? இல்லை யா டி பி சி, சியில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி டியில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஓகேவா? ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் பி தான் ஆங்கிள், சென்டர் ஆஃப் த ஆங்கிள், அப்போ அது சென்டரில் தான் இருக்கணும். அப்போ ஆங்கிள் ஒன் அப்படிங்கிறது சி பி டி ஆர் டிபிசி, ஓகேவா? ஆங்கிள் சி பி டி ஆர் ஆங்கிள் டிபிசி, ஓகேவா? நெக்ஸ்ட் ஆங்கிள் டூ பாருங்க, இந்த ஃபிகர்ல இந்த இடத்துல இது மட்டும்தான், இந்த கேப் தான் ஆங்கிள் டூ. அப்ப எப்படி பார்க்கலாம் அப்படின்னா டி ஆங்கிள் டிபிஇ ஆர் ஆங்கிள் இபிடி, ஓகேவா? இந்த கேப் தான் ஆங்கிள் டூ. அப்போ டியில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் டி பிஇ ஆர் ஆங்கிள் இபிடி, ஓகேவா? நெக்ஸ்ட் ஆங்கிள் தேர்டு எது அப்படின்னா இந்த கேப், அப்போ இபிஏன்னு வரணும் ஆங்கிள், ம் இல்லையா? ஆங்கிள் ஏபிஇ ஆங்கிள் பிஇபிஏஇபிஏ ஆர் ஆங்கிள் ஏபிஇ, சரியா? நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஆங்கிள் ஒன் பிளஸ் ஆங்கிள் டூ, ஆங்கிள் ஒன்னும் ஆங்கிள் டூவும் சேர்ந்து, அப்போ ஒன்னும் டூவும் சேர்ந்து அப்படிங்கும் பொழுது அப்போ இது ரெண்டையும் சேர்க்கணும், கரெக்டாக ஒன்னு இதா டூ. அப்போ ஆங்கிள் சி பி இந்த ஃபுல் கேப்பு இது ரெண்டும் சேர்ந்தா தானே, அப்போ ஆங்கிள் சி பி இ இது ரெண்டும் சேர்ந்து சி ஆங்கிள் சி பி இ சிபிடி போட்டோம் அப்படின்னா அது ஆங்கிள் ஒன்னு, ஆங்கிள் டூங்கும் பொழுது டிபிஇ, அப்போ இது ரெண்டையும் சேர்க்கணுங்கும் பொழுது ஆங்கிள் சி பிஇ போடணும், சரியா? ஆர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் இபிசி, ஓகேவா? நெக்ஸ்ட் ஆங்கிள் டூ பிளஸ் ஆங்கிள் த்ரீ, டூவும் த்ரீயும் சேர்ந்து, அப்போ இது ரெண்டும் சரியா டூவும் த்ரீயும், அப்போ இங்கே டிபிஏ இது ரெண்டும் சேரணும் அப்படிங்கும் பொழுது ஆங்கிள் டிபிஏ ஆர் ஆங்கிள் ஏபிடி, சரியா? நெக்ஸ்ட் ஆங்கிள் ஒன் பிளஸ் ஆங்கிள் டூ பிளஸ் ஆங்கிள் த்ரீ, ஒன் டூ த்ரீ எல்லாம் இது மூணுமே சேர்ந்து அப்படிங்கும் பொழுது ஆங்கிள் சிபிஏ ஆர் ஏபிசி, ஆங்கிள் சிபிஏ ஆர் ஆங்கிள் ஏபிசி, ஓகேவா? பின்சம் புரியுதா? Draw the following angles using the projector. ப்ரொடக்டரை யூஸ் பண்ணி கீழே இருக்க ஆங்கிள்ஸ் எல்லாம் ட்ரா பண்ண போகிறோம், ஓகேவா? ஓகே, இதில் வந்து சிக்ஸ் செவன் சம்ஸ் இருக்குது, நான் உனக்கு உங்களுக்கு ஒரு டூ சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ரிமைனிங் எல்லாம் ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆங்கிள்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? சரி, ஃபர்ஸ்ட் சம் 45 டிகிரி, செகண்ட் 120 டிகிரி. இப்போ ஃபர்ஸ்ட்டு 45 டிகிரி ட்ரா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க, பாயிண்ட் வச்சு நேம் கொடுங்க ஏ, இங்கே ஆரோ மார்க் போட்டுக்கோங்க, இது பி ரே, ஓகேவா? இது மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம அது ரேன்னு தானே சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு ரே போட்டுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுல ப்ரொடக்டரை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, அந்த ப்ரொடக்டர்ல அந்த சென்டர் வந்து நம்ம வச்சு அந்த பாயிண்ட்ல இருக்கணும், அதே போல அந்த பேஸ் லைன் ப்ரொடக்டர்ல இந்த பேஸ் லைன் இருக்குல்ல, அது நம்ம போட்டு அந்த பேஸ் ரே மேல இப்படி இருக்கணும்,
எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? ஓகே, இப்போ 45 டிகிரி மார்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எப்பயுமே நம்ம இன்னர் ஸ்கேல் அவுட்டர் ஸ்கேல்னு ப்ரொடக்டில் இருக்குது, இன்னர் ஸ்கேல் தான் நம்ம பார்ப்போம், அந்த உள்ள இருக்கு இல்லையா அந்த அளவு தான். 0 டிகிரி, 10, 20, 30, 40. 40க்கு அப்புறமா பாருங்கள், 40க்கு அப்புறம் 41, 42, 43, 44, இந்த 5th லைன் பெருசாக தெரியுது இல்லையா, அதுதான் 40, இது 45. அப்போ இதுதான் 45 டிகிரி. ஓகேவா, மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கேல் இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்து இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுமா? இங்கே பாருங்கள், ஏபி இதுக்கு ஒரு நேம் கொடுத்தோம் அப்படின்னா சி. அப்போ இங்கே ஆங்கிள் போட்டு எத்தனை டிகிரி? 45 டிகிரி. இப்போ பாருங்கள், ஏல தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு கரெக்டாக. அப்போ ஏவை சென்டராக வைக்கணும். அப்போ எப்படி நேம் கொடுக்கலான்னா, ஆங்கிள் சிஏபி ஆர் பிஏசின்னு கூட ரைட் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 45 டிகிரி. இப்போ எப்படி ப்ரொடக்டரை யூஸ் பண்ணி ஆங்கிள் போடுறதுன்னு தெரியுதா? ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு கீழே ஒரு பேஸ் ரே போட்டுக்கோங்க. பாயிண்ட் வச்சு இங்கே என்ன நேம், பி கியூ எக்ஸ் ஒய் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துட்டு ப்ரொடக்டரை இந்த இடத்துல வச்சு என்ன டிகிரி சொல்கிறாங்களோ அதை மார்க் பண்ணிக்கலாம். சரியா, அந்த ப்ராடக்டெல்லாம் இன்னர் ஸ்கேல் உள்ளே இருக்க அந்த அளவை தான் பார்த்து பண்ணணும். நெக்ஸ்ட் 120 டிகிரி ட்ரா பண்ணலாமா? ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கலாம், இங்கே பாயிண்ட் வைக்கலாம். இப்போ எக்ஸ், இந்த இடத்துல ஒய். ஓகேவா, இப்போ ப்ராடக்டில் என்ன பண்ணணும், அந்த எக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ எக்ஸில் ப்ராடக்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட், அந்த பாயிண்ட் வச்சுருக்கோம். பேஸ் லைன் வந்து அந்த பேஸ் ரே மேலே இருக்கு. 120 டிகிரி அப்படியே இன்னர் ஸ்கேல் உள்ள இருக்கிறத பார்த்துட்டே வாங்க. 100, 110, அதே போல 120. அப்போ இதுதான் 120. ஓகேவா, மார்க் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இதை ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ் ஒய் இதுக்கு என்ன நேம்னா இசட். ஓகேவா, சரி, ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 120 டிகிரி. இப்போ இதுக்கு நேம் கொடுக்கலாமா? ஆங்கிள் இசட்டு எக்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கு, இசட் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 120 டிகிரி. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்ஸையும் நீங்கள் ப்ரொடக்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணி நேம் கொடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ரோமன், ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப். இங்கே பாருங்கள், காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் கேட்டிருக்காங்க. 5 சம்ஸ் இருக்கா, இதில் நான் ஒரு 2 சம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன், ரிமைனிங் எல்லாம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சம், த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 30 டிகிரி இஸ். இப்போ காம்ப்ளிமெண்டரி அப்படின்னாவே 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி வரணும். ஆமாவா, அப்போ 90 டிகிரியில் 1 டிகிரி அவங்க ஒரு டிகிரி கொடுத்துட்டாங்க, பாதி பாதி இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டாங்க 30 அப்படின்னு சொல்லி. அப்போ 90ல் 30 போக, அப்போ 2 ஆங்கிள்ஸில் 1 ஆங்கிள் தெரியுதுன்னா, அப்போ இன்னொரு ஆங்கிள் அப்படிங்கும் பொழுது அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஆங்கிளை 90ல் இருந்து மைனஸ் பண்ணணும். சரியா, இங்கே பாருங்கள், ஒரு 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா 90 டிகிரின்னு வந்ததுன்னா அதுதான் நமக்கு காம்ப்ளிமெண்டரி. அதில் 1 ஆங்கிள் வந்து கொடுத்துட்டாங்க 30. அப்போ இந்த இடத்துல என்ன டிகிரி போட்டால் 90 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 90ல் இருந்து அந்த 30-ஐ மைனஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ 90ல் 30-ஐ மைனஸ் பண்ணும். 30ல் 90 பண்ணிடாதீங்க, 90 போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிவன் ஆங்கிள் போடணும். 30, 0, 9 - 3, 6. அப்போ 30 டிகிரியோட காம்ப்ளிமெண்ட் எவ்வளோ அப்படின்னா 60 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், 90 வந்துச்சா. செகண்ட் சம் என்னது, த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் the complement of 26 degree is. அப்போ என்ன பண்ணும், 90ல் இருந்து 26-ஐ மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே 8 இருக்கும், இங்கே 10-ஆ, 10ல் 6 அப்படின்னா 4, 8ல் 2, 6, அப்போ 64 டிகிரி. ஓகேவா, இப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எப்படின்னு தெரியுதா, அந்த கொடுத்துருக்க டிகிரியை 90ல் இருந்து மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன, ஃபைண்ட் த சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப். ரிமைனிங் சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சப்ளிமெண்டரிங்கும் பொழுது காம்ப்ளிமெண்ட்டுக்கு போட்ட மாதிரி தான், ஆனால் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 90 வரணும். சப்ளிமெண்ட்டரிங்கும் பொழுது 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். சரியா, அப்போ சப்ளிமெண்ட் ஆஃப் 70 டிகிரி இஸ் அப்படிங்கும் பொழுது அங்கே 90ல் இருந்து மைனஸ் பண்ண மாதிரி இங்கே 180ல் இருந்து 70 டிகிரி மைனஸ் பண்ணணும். சரியா, 0, 8ல் 7 மைனஸ் பண்ணிட்டேன்னா 1 அந்த 1, அப்போ 70 டிகிரியோடைய அந்த சப்ளிமெண்டரி எவ்வளோ அப்படின்னா 110 டிகிரி. சரியா, செகண்ட் சம் இது 165 டிகிரி அப்படின்னு இருக்கு, அப்போ 180ல் இருந்து 165 டிகிரி மைனஸ் பண்ணணும். இங்கே பாரோ பண்ணால்
7 இருக்கும் இங்க 10 10 ல 5 மைனஸ் பண்ணிட்டோம்னா 5 7 ல 6 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படினா 1 1 ல 1 0 அப்ப 15 டிகிரி செகண்ட்ஸ் நமக்கு ஆன்சர் சரியா அப்ப சப்ளிமெண்டரி அப்படிங்கும் பொழுது 180 ல இருந்து மைனஸ் பண்ணனும் காம்ப்ளிமெண்டரிங்கும் பொழுது 90 ல இருந்து மைனஸ் பண்ணனும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இங்க பாருங்க புக்ல 6th ரோமன் 7th ரோமன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா From the figures given below, classify the following pairs of angles into complementary and non-complementary. இங்கே pair கொடுத்துக்காங்களியா, இதை இரண்டையும் add பண்ணி பாருங்க, 90 வந்தது அப்படினா complementary ன்னு write பண்ணிக்கோங்க. Add பண்ணும் பொழுது 90, இப்ப பாருங்க, 25 plus 25 degree, எவ்வளவு வரும் 50 தான் வரும். Complementary நாவே நமக்கு எவ்வளவு வரணும் 90 வரணும். அப்ப இதுக்கு 50 தான் வருது. அப்ப non-complementary. ஆட் பண்ணும் பொழுது 19 ஆன்சர் வந்ததுன்னா காம்ப்ளிமெண்டரி இல்லையா கம்மியா வருது அதிகமா வருது அப்படின்னா நான் காம்ப்ளிமெண்டரின்னு ரைட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ரோமன் சப்ளிமெண்டரி இந்த டூ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும் பொழுது 180 அப்படின்னு வந்ததுன்னா சப்ளிமெண்டரின்னு ரைட் பண்ணுங்க 180 விட கம்மியாவோ அதிகமாக வந்துச்சுன்னா நான் சப்ளிமெண்டரி அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க ஓகேவா இதெல்லாம் நீங்க ஹோம்ஒர்க் கொடுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரை நம்ம சாப்டர் 4 ஜாமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஜாமெண்ட்ரி இந்த கிளாஸோட முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் தேங்க்யூ